கானகத்தின் குரல். வாசித்தவர் மனோபாரதி விக்னேஸ்வர். கோரைப்பல் குறுந்தடி ஆட்சி. டையே கடற்கரையிலே முதல் நாள் பக்குக்கு வெகு பயங்கரமாக கலைந்தது. ஒவ்வொரு மனையிலும் புதிய அதிர்ச்சிகள். நாகரீகத்தின் மத்தியிலிருந்து அநாகரீக ஆதிநிலையின் மத்தியிலே திடீரென்று பக் தூக்கி எறியப்பட்டுள்ளது. வேலை ஒன்றுமில்லாத கதிரவன் ஒளியிலே சோம்பித்திரியும் வாழ்க்கை இங்கே இல்லை. இங்கே அமைதியோ ஓய்வோ பாதுகாப்போ கிடையாது. எல்லாம் குழப்பம், எப்போதும் வேலை, ஒவ்வொரு கணமும் உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து. இங்கே எப்பொழுதும் உசாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே உள்ள நாய்கள் நகரத்து நாய்கள் போல அல்ல. இங்குள்ள மனிதர்களும் நகரத்து மனிதர்கள் போல் இருக்கவில்லை. நாய்கள் கொடியவை, மனிதர்களும் கொடியவர்களே. இங்கு கோரைப்பல்லும் குறுந்தடியும் ஆட்சி புரிந்தன. இவ்விடத்திலிருந்து ஓநாய் போன்ற நாய்கள் ஒன்றோடொன்று போட்டுக் கொண்டிருந்த சண்டையைப் போல சண்டையை பார்த்ததே இல்லை. முதல் அனுபவமே என்றும் மறக்க முடியாத படிப்பினையை அதற்கு கொடுத்தது. அது சொந்த அனுபவம் என்று, சொந்த அனுபவமாக இருந்தால் அது உயிரோடு இருக்க முடியாது. கர்லிக்கு ஏற்பட்ட அனுபவம் அது. மரக்கட்டைகளை அடுக்கியிருந்த ஒரு கடைக்கு பக்கத்திலே முகாம் போடப்பட்டிருந்தது. இயல்பான தனது சிநேகபாவத்துடன் கர்லி ஒரு முரட்டு எஸ்கிமோ நாயின் அருகே சென்றது. அந்த நாய் ஒரு ஓநாயின் அளவிருக்கும். ஆனால் கர்லியின் பருமனில் பாதி கூட இல்லை. மின்னல் வேகத்தில் அது திடீரென்று கர்லியின் மேல் பாய்ந்தது. நரநரவென்று பல்லால் கடித்தது. மறுகணத்தில் அதே மின்னல் வேகத்தில் அது எட்டி தாண்டி ஓடிவிட்டது. கர்லி இதை எதிர்பார்க்கவே இல்லை. தாக்குவதும் தாக்கியவுடன் தாவி குதித்தோடுவதும் தான் ஓநாய் சண்டை. அம்முறையை அந்த நாய் பின்பற்றியது. 30-40 எஸ்கிமோ நாய்கள் ஓடிவந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த இரண்டு நாய்களையும் சுற்றி வளைத்துக் கொண்டு மௌனமாக நின்றன. அவைகள் கூர்ந்து கவனிப்பதையும் ஆவலோடு நாவினால் கடைவாயை நக்கிக் கொள்வதையும் பக்கால் புரிந்து கொள்ள முடிந்தது. எதிரியின் மேல் கர்லி பாய்ந்தது. ஆனால் அந்த எஸ்கிமோ நாய் மீண்டும் தாக்கிவிட்டு தாவியோடியது. அடுத்த தடவை கர்லி பாய வரும்போது அது தனது மார்பால் தந்திரமாக கர்லியை தடுத்து கீழே விழும்படி செய்தது. இதற்குத்தான் மற்ற நாய்கள் காத்திருந்தன. கர்லி கீழே விழுந்ததுதான் தாமதம். சுற்றி நின்ற எஸ்கிமோ நாய்கள் எல்லாம் அதன் மேல் சீறிக்கொண்டும் குறைத்துக் கொண்டும் விழுந்து தாக்கின. துயரந்தாங்காமல் கர்லி வீறிட்டு கத்திற்று. எதிர்பாராத விதமாக எல்லாம் ஒரு கணத்தில் நடந்துவிட்டது. பக்குக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஸ்பிட் சிரிப்பது போல தனது சிவந்த நாக்கை நீட்டிக்கொண்டு நின்றது. ஒரு கோடரியை ஓங்கி வீசிக்கொண்டு பிரான்சுவா அந்த நாய்க்கூட்டத்திற்கிடையே குதித்தான். அவனுக்கு உதவியாக 3 மனிதர்கள் வந்து அந்த நாய்களை தடியால் அடித்து விரட்டினார்கள். கர்லி கீழே விழுந்த 2 நிமிஷங்களுக்குள்ளே அந்த எஸ்கிமோ நாய்களை ஓட்டிவிட்டார்கள். இருந்தாலும் அதற்குள்ளே கர்லி உயிரற்று பிணமாகிவிட்டது. அதன் உடம்பு தாறுமாறாக கிளிபட்டு ரத்தம் தோய்ந்த பணியிலே கிடந்தது. இந்த காட்சி அடிக்கடி பக்கின் தூக்கத்திலும் தோன்றி தொல்லை கொடுத்தது. இதுவே எங்கு வாழ்க்கை முறை. நியாயம் என்பது கிடையாது. கீழே விழுந்தால் உயிருக்கே ஆபத்து. பக்கதை தெரிந்து கொண்டது. கீழே விழுவதில்லை என்றும் தீர்மானித்துக் கொண்டது. ஸ்பிட்ஸ் நாக்கை நீட்டி மறுபடியும் சிரித்தது. அது முதல் பக்கதனிடத்தில் மாறாத வெறுப்பு கொண்டது. கர்லி உயிரிழந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளிப்பதற்குள் பக்கிற்கு மற்றொரு அதிர்ச்சி உண்டாயிற்று. பிரான்சுவாதன் முதுகில் தோள்பட்டைகளையும் பார்களையும் இழுத்து கட்டினான். குதிரைகளுக்கு இவ்வாறு சேணம் போடுவதை அது கண்டதுண்டு. குதிரைகள் வேலை செய்வது போல இப்பொழுது பக் வேலை செய்ய வேண்டும். பனிக்கட்டியின் மீது வலுக்கி வலுக்கிச் செல்லும் சறுக்கு வண்டியிலே பிரான்சுவாவை காட்டிற்கு இழுத்துச் செல்ல வேண்டும். அங்கிருந்து விறகுக்கட்டையையும் ஏற்றிக்கொண்டு திரும்ப வேண்டும். இவ்வாறு வண்டி இழுப்பதால் தனது அந்தஸ்துக்கு பங்கம் ஏற்படுவதை பக் உணர்ந்தது. இருந்தாலும் அதை எதிர்த்து கலகம் செய்யாமல் அடக்கி நடக்கலாயிற்று. தன்னால் இயன்றவரை அது உறுதியோடு சிரமப்பட்டு வண்டி இழுத்தது. பிரான்சுவா கண்டிப்பானவன். அவன் விருப்பப்படி உடனே நடந்தாக வேண்டும். அப்படி நடக்க வைப்பதற்கு அவன் கையில் இருந்த சாட்டை உதவி செய்தது. சறுக்கு வண்டி இழுப்பதில் தெய்வுக்கு பழக்கமுண்டு. பக் சரியானபடி பாதையில் போகாத சமயத்திலெல்லாம் அது பக்கின் பின்புறத்திலே கடித்தது. ஸ்பிட்ஸ் தலைமை பதவி வகித்து முன்னால் சென்றது. அதற்கு வண்டி இழுத்து பழக்கமுண்டு. பக் தவறு செய்யும் போதெல்லாம் அது உருமிற்று. பக் சுலபமாக பழகிக்கொண்டது. அந்த 2 நாய்களின் உதவியாலும் பிரான்சுவாவின் உதவியாலும் அது மிகவும் முன்னேற்றமடைந்தது. ஹோ என்றால் நிற்க வேண்டும், மஸ் என்றால் போக வேண்டும் என்றும் அது தெரிந்து கொண்டது. 3 நல்ல நாய்கள்,
அந்த பக்தருக்குதே அது பிசாசு மாதிரி இழுக்குது, சட்டென்று எல்லாம் அது பழகிக்கும் என்று பிரான்சுவா ஃபெரோல்டிடம் தெரிவித்தான். கடிதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டும் என்று ஃபெரோல்ட் அவசரப்பட்டான். மாலை நேரத்திற்குள் அவன் பில்லி ஜோ என்றும் மேலும் இரண்டு நாய்களை கொண்டு வந்தான். அவைகள் இரண்டும் உடன் பிறந்தவை, எஸ்கிமோ நாய்கள். ஒரே தாய்க்கு பிறந்தவையானாலும் இரவும் பகலும் போல அவை குணத்தில் மாறுபட்டிருந்தன. பில்லி மிக மிக நல்ல சுவாபம் உடையது. ஜோ இதற்கு நேர்மாறானது. அது எப்பொழுதும் விடுவிடுப்பாக இருக்கும், சதா சீரும். அதன் கண்களில் தீய சிந்தனை குடிகொண்டிருக்கும். அந்த இரு நாய்களையும் தோழமை பாராட்டி பத் வரவேற்றது. தேவ் அவற்றை கவனிக்கவே இல்லை. பிட்ஸ் அவற்றை தனித்தனியாக பாய்ந்து கடிக்கத் தொடங்கியது. சமாதானத்தை நாடி வில்லை வாளை குலைத்தது. அது பயன்படாமற் போகவே ஓட்டம் பிடித்தது. ஸ்பிட்ஸின் கூர்மையான பற்கள் விழாப்புறம் பதியவே கத்தத் தொடங்கியது. ஆனால் ஸ்பிட்ஸின் திறமை ஜோவிடத்தில் பலிக்கவில்லை. எத்தனையோ தடவை ஜோவை சுற்றி வந்தது. அப்படி வந்தபோதிலும் ஜோ அதை ஏறித்து பார்ப்பதற்கு வசதியாக தன் உடம்பை மட்டும் திருப்பிக் கொண்டு ஒரே இடத்தில் இருந்தது. அதன் பிளரிமையில் சிலிர்த்தது. காதுகள் பின்புறமாக மறைந்தன. உதடுகள் நெளிந்தன. பல தடவை வாயை கடித்துக் கொண்டு சீரிற்று. பல்லை காட்டி உரிமிற்று. பயமே உருவமாக அது தோன்றியது. அதன் தோற்றம் மிக பயங்கரமாக இருந்ததால் அதை தனக்கு பணிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஸ்பிட்ஸ் கைவிட வேண்டியதாயிற்று. ஆனால் தனது தோல்வியை மறைப்பதற்காக வெள்ளியின் மேல் மறுபடியும் பாய்ந்து அதை முகாமின் எல்லைக்கே துரத்திவிட்டது. மாலை நேரத்திற்குள் ஃபெரோல்ட் மற்றொரு நாயையும் வாங்கி வந்தான். அது வயதான எஸ்கிமோ நாய். ஒல்லியான நீண்ட உடலும் சண்டை தலும்பேறிய முகமும் உடையது. அதற்கொரு கண்டான் தெரியும். அந்த கண்ணிலே அதன் வல்லமை ஒளிவிட்டது. அதை பார்த்தாலே மற்ற நாய்கள் பயப்படும். அந்த நாயின் பெயர் சோலெக்ஸ். சோலெக்ஸ் என்றால் கோபக்காரன் என்று பொருள். தேவை போல அந்த நாயும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அது மெதுவாக நாய்களின் மத்தியிலே நடைபோட்டுக் கொண்டு வந்தபோது ஸ்பிட்ஸ் கூட மௌனமாக இருந்துவிட்டது. கண் பார்வை இல்லாத பக்கமாக வந்ததால் ரோலக்ஸுக்கு பிடிக்காது. அதை தெரிந்து கொள்ளாமல் பக் ஒரு தடவை அந்த பக்கமாக சென்று விட்டது. சோலக்ஸ் சட்டென்று திரும்பி அதன் மேல் பாய்ந்து அதன் மேல் முன்கால் சப்பையில் மூன்றங்குல நீளத்திற்கு கடித்து வகிர்ந்து விட்டது. அது முதல் அதன் குருத்துக்கண் பக்கமாக பக் செல்வதே இல்லை. எனவே மீண்டும் சோலக்ஸால் அதற்கு எவ்வித தொந்தரவும் ஏற்படவில்லை. தேவை போல அதுவும் தன்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் தனியாக விட்டுவிட வேண்டும் என்றுதான் ஆசை கொண்டிருப்பதாக முதலில் தோன்றியது. ஆனால் அந்த இரண்டு நாய்களுக்கும் மற்றொரு முக்கியமான ஆசை இருந்ததென்பதை பக் பிற்காலத்தில்தான் அறியலாயிற்று. அன்றிரவு பக்கிற்கு ஒரு பெரிய பிரச்சினை உண்டாயிற்று. எங்கே உறங்குவது? வெள்ளைப்பனி மூடிய அந்த நிலப்பரப்பிலே கூடாரம் போடப்பட்டிருந்தது. அதற்குள்ளிருந்து மெழுகுவர்த்தியின் ஒளி தோன்றியது. ஆனால் பக் கூடாரத்திற்குள்ளே நுழைந்த போது ஃபெரோல்டும் பிரான்சுவாவும் அதை அதட்டினார்கள். சமையல் வேலைக்கான சில கருவிகளை எடுத்ததன் மேல் வீசினார்கள். அது பயந்து வெளியே கடுங்குளிருக்குள்ளே ஓட்டமெடுத்தது. குளிர்ந்த காற்று வீசிற்று. பக்கால் அதை தாங்க முடியவில்லை. அதன் முன்னங்காலில் ஏற்பட்டிருந்த காயத்தில் குளிர்காற்று பட்டு பொறுக்க முடியாத வலியெடுத்தது. பனியின் மேல் படுத்து பக் தூங்க முயன்றது. ஆனால் உறைபனி விழுந்து அதை நடுக்கிற்று. கீழே படுக்கவே முடியவில்லை. ஆறா துயரத்தோடு அது கூடாரங்களினிடையே சுற்றி சுற்றி திரிந்தது. எந்த இடத்திலும் ஒரே கடுங்குளிர்தான். அங்கும் இங்கும் காட்டு நாய்கள் தெரிந்தன. அவைகள் பக்கின் மேல் பாய வந்தபோது பக்கினது பிடரிமயர் சிலிர்த்து கொண்டு சீரிற்று. அப்படி செய்துதான் அவைகளிடமிருந்து தப்ப முடியும் என்று பக் தெரிந்து கொண்டிருந்தது. அந்த உபாயமும் நல்ல பயனளித்தது. கடைசியில் பக்குக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தன்னுடன் இருந்த மற்ற நாய்கள் என்ன செய்கின்றன என்று பார்க்கலாம் என்று திரும்பி வந்தது. ஆனால் அவைகளில் ஒரு நாயை கூட காண முடியவில்லை. எல்லாம் எங்கேயோ மறைந்துவிட்டன. கூடாரம் முழுவதும் அவைகளை தேடி அலைந்தது பக். அவைகள் கூடாரத்திற்குள் இருக்கின்றனவா? இருக்கவே முடியாது. அவை எங்கிருந்தால் பக்கை மட்டும் வெளியில் துரத்தியிருக்க மாட்டார்கள். பிறகு எங்கு போயிருக்கும்? வாளை மடித்துக் கொண்டு நடக்கும் குளிரிலே கூடாரத்தை சுற்றி சுற்றி ஒரு நோக்கமும் இல்லாமல் பக் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. ஓரிடத்திலே அது தன் முன்னங்கால்களை வைத்தபோது திடீரென்று கால்கள் தரையில் புதைந்தன. அங்கே பனி இலகியிருந்தது. அதன் கால்களுக்கடியில் ஏதோ ஒரு பிராணி நெளியலாயிற்று. அதை கண்டு பயந்து பக் சிலிர்த்து கொண்டும் சீறிக்கொண்டும் பின்னால் தாவியது. ஆனால் தரைக்குள்ளிருந்து ஸ்நேகபாவத்துடன் ஒரு நாயின் குரல் கேட்கவே அது திரும்பிச் சென்று பார்த்தது. பந்து போல சுருண்டு அந்த பனிக்கடியிலே பில்லி படுத்திருந்தது.
வில்லி தனது அன்பை பல வகையிலே பக்குக்கு காட்ட முயன்றது. மற்றொரு படிப்பினை பணியிலே படுத்துறங்க அதுதான் வழியா? பக் ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து எப்படியோ ஒரு குழி தோண்டிக் கொண்டு அதில் படுத்தது. கொஞ்ச நேரத்தில் அதன் உடம்பிலுள்ள உஷ்ணமே அந்த குழி முழுவதும் பரவிவிட்டது. பக் உறக்கத்தில் ஆழ்ந்தது. அந்த நாள் முழுவதும் எத்தனையோ சிரமங்கள். ஆகையால் அதற்கு நல்ல தூக்கம் வந்ததென்றாலும் பல வகையான கனவுகளைக் கண்டு தூக்கத்திலேயே உரிமிக்கொண்டும் குறைத்து கொண்டும் இருந்தது. கானகத்தின் குரல் தொடரும்.